செய்கை மொழி. இந்த உலகத்தினுடைய உன்னதமான மொழி எதுன்னா மௌனம். மனிதனுடைய கண்டுபிடிப்பிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னா அது மொழி. இந்த உலகம் வந்து சத்தங்களால் நிறைந்தது மட்டுமல்ல, மௌனங்களாலும் நிறைந்தது. நம்மால் கேட்க முடிந்த சில சத்தங்களை கேட்க முடியாதவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். காது கேட்கக்கூடிய திறன் அற்றவர்களாக, வாய் பேச முடியாதவர்களாக இந்த உலகத்தில், அதாவது 3 மில்லியன் கணக்கான மக்கள் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதில் 80% மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்களாம். அதிலும் குறிப்பாக 2% மக்கள் தான் இந்த சைகை மொழியையே படிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு தரவு நமக்கு சொல்லுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டெல்லி, கேரளா இந்த 2 இடத்துல தான் இந்த செய்கை மொழி வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. அது ரொம்ப தூரமாக இருக்கிற காரணத்தினால, எல்லாராலையும் இப்போ படிக்க முடியாத ஒரு சூழல்னால, இந்தியாவில் பல பேர் இந்த செய்கை மொழியை படிக்கிறது இல்லை. ஆனால் அதை பேசக்கூடியவங்க குறைவாகவும் இன்றைக்கு இருக்கிறார்கள்ங்கிறது தான் செய்தி. இந்த செய்கை மொழி என்பது விரல் அசைவிலே பேசக்கூடிய ஒரு மொழி. நாம் பேசுகிற மொழிக்கு வந்து எழுத்துக்கள் இருக்கிறது, அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. ஆனால் இந்த விரலால் பேசக்கூடிய அந்த செய்கை மொழியில் எழுத்துக்களும் கிடையாது, இலக்கணமும் கிடையாது. வெளியிலிருந்து பார்ப்பதற்கு இந்த செய்கை மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த செய்கை மொழி ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு அந்த கை அசைவுகள் வேறுபடுகிறது என்று அதில் உள்ள நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக இப்போ இந்தியாவில் பேசக்கூடக்கூடிய ஆங்கிலமாக இருக்கட்டும், இங்கிலாந்தில் உள்ள ஆங்கிலமாக இருக்கட்டும், ஒத்துப்போகக்கூடிய தன்மையுடையது. இது போன்ற மொழிகளிலே ஒத்துப்போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த விரல் அசைவுகளும் ஒத்துப்போகும். அப்படி இல்லை என்றால் அந்தந்த நாட்டில் வேறு வேறு மாதிரியான அந்த விரல் அசைவுகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்கை மொழியை மொழிபெயர்க்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவாகி வருகிறார்கள். அந்த அளவுக்கு இந்த செய்கை மொழி என்பது இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. காரணம், நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள்லாம் வந்து காது கேட்காதவரோ அல்லது வாய் பேச முடியாதவராக யாராவது இருந்தால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அங்கே செய்கை மொழிபெயர்ப்பாளர் ஒருவர் தேவைப்படுகிறார். அதாவது நம் பேசக்கூடிய நம்முடைய தாய்மொழி இல்லாத ஒரு நாட்டிலேயோ ஒரு இடத்துலையோ நாம் இருக்கும் பொழுது நம்முடைய தாய்மொழியை யாராவது உச்சரித்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம், அந்த குரலை கேட்டோன்னு நம்ம எவ்வளோ ஒரு ஆனந்தம் அடைவோமோ, அது மாதிரி அந்த குரலற்றவர்களின் குரலாக இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதனின் மொழிகள் தேவையில்லை என்ற ஒரு சினிமா பாடல் வரியை போல அந்த நீதிமன்றத்திலே பாதிப்புப்பட்டவருடைய அந்த குரலை அந்த மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்து அதை ஒரு சாட்சியமாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கிறது. இந்த செய்கை மொழி எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. ஒரு பெரிய தொன்மையானது இந்த செய்கை மொழி என்று சொல்லலாம். நாம் பேசக்கூடிய மொழிகளுக்கு எவ்வளவு தொன்மை இருக்கிறதோ அதை விட மிகவும் தொன்மையானது இந்த செய்கை மொழி. நம்முடைய மிகப்பெரிய கிரேக்க அறிஞர் சாக்ரடீஸ் அவர்களாக இருக்கட்டும், பிளேட்டோவாக இருக்கட்டும், அவர்களுக்கான அந்த உரையாடல்களிலே இந்த செய்கை மொழியை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. சாக்ரடீஸ் ஒரு இடத்துல சொல்கிறார், இந்த நாக்கும் இந்த குரல் வலையும் மட்டும் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்மால் எப்படி பல கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற குறிப்பை அவர் சொல்கிறார். அதற்கு நாம் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற போன்ற தகவல்கள் எல்லாம் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த வாய் பேச முடியாதவர்கள், அந்த குரல் வலை பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு ஏன் இந்த செய்கை மொழி தேவை? அப்படி அவங்களுக்கு அந்த மொழி தெரியலை அப்படின்னா அவங்களால் இந்த சமூகத்தோட ஒரு இணைந்து செயல்பட முடியாது, தங்களுடைய கருத்துக்களை சமூகத்துக்கு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியலன்னா அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக மாறிவிடுவார்கள், பல உளவியல் ரீதியான சிக்கல்களுக்கு அவர்கள் ஆளாவார்கள், அது சமூகத்தின் வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால்தான் அவர்களுக்கு அந்த மொழி தேவையாக இருக்கிறது, சமூகத்துக்கும் அது தேவையாக இருக்கிறது.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.